ஒரு பெரிய செல்வந்தன் வியாபார விஷயமாக வெளியூர் போனவன் கப்பலில் ஊர் திரும்பிக் கொண்டிருக்கிறான் கப்பல் நடுக்கடலில் சென்று கொண்டிருக்கிறது திடீரென்று கடல் கொந்தளிக்கிறது புயல் வீசுகிறது கப்பல் நிலை தடுமாறியது அனைவரும் பயத்தில் அலறினர் ஆண்டவா என்னை நீ பத்திரமாக கரை சேர்த்தால் என் பங்களாவை விற்று உமக்கு காணிக்கை தருகிறேன் என்று பதட்டத்தோடு வேண்டிக் கொள்கிறான் செல்வந்தன் கொஞ்ச நேரத்தில் எல்லோரும் ஆச்சரியப்படும்படியாக புயல் சுத்தமாக ஓய்ந்து விடுகிறது கப்பல் பத்திரமாக கரை சேர்கிறது செல்வந்தன் இப்போது நினைக்கிறான் அட நமது பங்களாவை விற்று கடவுளுக்கு காணிக்கை கொடுப்பதாக அவசரப்பட்டு இறைவனிடம் வேண்டிக்கொண்டோமே என்ன செய்யலாம் ஊரை அடைந்தான் தன் பங்களாவை விற்க போவதாக அறிவித்தான் பணம் உள்ளவர்கள் எல்லாம் பங்களாவை வாங்க போட்டி போட்டுக்கொண்டு குவிகிறார்கள் அப்போது பணக்காரன் சொல்கிறான் என் பங்களா விலை ஒரு ரூபா இதை கேட்டதும் அனைவருக்கும் அதிர்ச்சி கடல் பயணம் இவனை பைத்தியக்காரனாக்கிவிட்டதோ என்று நினைத்தனர் அப்போது அவன் என் பூனையை யார் வாங்குகிறார்களோ அவர்களுக்குத்தான் நான் என் பங்களாவை விற்பேன் என்றான் பூனை என்ன விலை என்று கேட்டனர் ஒரு கோடி ரூபாய் பங்களாவை வாங்க வந்திருந்தவர்கள் குழம்பி போகிறார்கள் ஆனால் பங்களா ஒரு கோடி ரூபாய் பெருமானது என்பதால் ஒருவர் பங்களாவை ஒரு ரூபாய்க்கும் பூனையை ஒரு கோடி ரூபாய்க்கும் வாங்கிக் கொள்கிறார் பணத்தை செல்வந்தர் கொண்ட ரூபாயை கோயிலில் காணிக்கையாக செலுத்திவிட்டு கடவுளே நான் உன்னிடம் வேண்டிக் கொண்டபடி என் வேண்டுதலை சரியாக நிறைவேற்றி விட்டேன் என்று கூறுகிறார் ஆனால் கடவுள் நம்மிடம் எதிர்பார்ப்பது என்ன ஏசு கூறுகிறார் தீர்வை நாளில் அரியணையில் வீற்றிருக்கும் அரசர் தம் வலப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து என் தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவர்களே வாருங்கள் உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியை உரிமை பேராக பெற்றுக் கொள்ளுங்கள் ஏனெனில் நான் பசியா இருந்தேன் நீங்கள் உண்ண கொடுத்தீர்கள் தாகமா இருந்தேன் என் தாகத்தை தணித்தீர்கள் அந்நியனாக இருந்தேன் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள் நான் ஆடையின்றி இருந்தேன் நீங்கள் எனக்கு ஆடை அணிவித்தீர்கள் நோயிற்றிருந்தேன் என்னை கவனித்துக் கொண்டீர்கள் சிறையில் இருந்தேன் என்னை தேடி வந்தீர்கள் மிகச் சிறியோராகிய என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் ஆம் தேவையில் உள்ளவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவதே இறைவனுக்கு தரும் சிறந்த காணிக்கை